மிரியம்மா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. தமிழ் சினிமா இதுவரைக்கும் காணாத ஒரு புதிய களத்தை இந்த திரைப்படத்தின் வழியாக வந்தவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது வாடகை தாய் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பற்றவர்கள், கருவி சுமக்க முடியாதவர்களுக்கான ஒரு விஷயமாக அது இருக்கும் வழக்கமாக. இந்த படத்தில் அப்படி இல்லாமல் ஒரு பெண் வந்து ஆண் துணை இல்லாமல் ஆணோடு வாழ முடியாத சூழலில் இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் குழந்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆசை வருகிற போது அந்த உணர்வுகளை வந்து எந்த விதத்திலையும் வந்து சமூகம் எப்படி பார்க்கும், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இதை பார்ப்பான், தன்னுடைய மகனே வந்து எப்படி பார்ப்பான் அப்படின்னு எல்லாம், ஒரு 50 வயது பெண்ணாக இருக்கிறவள் ஒரு கருவை சுமந்து தனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை மீண்டும் தொடங்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ட்ராமா இந்த கதை, ஆனால் அதுக்குள்ள எமோஷனல் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்கலை. ஒரு சிறு படம் தான் என்றாலும் கூட படம் தொடங்கினதுல வரைக்கும் முடிகிற வரைக்கும் அந்த எமோஷனல் ட்ராமா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வித்தியாசமான. ரேகா அவர்களுடைய நடிப்பு தான் அந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி. அந்த புதிய இயக்குநராக இருக்கக்கூடிய மாலதி நாராயணனும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இந்த படம் இயக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் இதுவரை காணாத ஒரு புதிய முயற்சி, ஒரு நியூ அட்டெம்ப்ட். இதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அதற்கு நல்ல படம் இல்லை, எங்கேயுமே படம் தொய்வடையலை. படம் ரொம்ப குறைந்த நேரமாக இருந்தாலும் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த படம். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த படம். அதனால் முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கிறவங்கள், பெண்ணியம் பேசுகிறவங்கள மட்டுமல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் தான். இதில் எந்த ஒரு தப்பான விஷயமும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கான்செப்ட் வந்து IVF பற்றி தான். இப்போ இந்த நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மூலியமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மூவியில் வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து டேரக்டருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி. மாலதி அவங்க பண்ணியிருக்காங்க, எழில் அவங்களும் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியல. ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம், ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்குது படம். ரேகா மேம் ஆக்டிங் பற்றி சொல்ல போனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மூவிக்கு ஒரு ப்ரிஷியஸ் மாதிரி இந்த மூவியில் அமைஞ்சிருக்காங்க. ஹியூமர் வந்து இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம், பட் இருக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஷிக் அவங்க வந்து கேரளா ஸ்லாங்கில் தமிழ் கலந்து பேசுகிறது வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து இன்னும் தூண்டி இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் இது. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்லைனர் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. லைக் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, ஓ இந்த மாதிரி இந்த கான்செப்டோட படம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த ஒன்லைன் வந்து இதுவரை யாரும் யோசிச்சு பார்க்காத ஒரு ஒன்லைன். ஸோ அந்த ஒன்லைனுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து படம் பார்க்கலாம். ப்ளஸ் 4 பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எழில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தான். நாங்கள் ரொம்ப நாளாக லைக் ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவருக்காக தான் இந்த படத்துக்கு வந்தேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் மாலதி அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரேகா மேமும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஆஷிக் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட காமெடி அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு இந்த வந்து படத்தை வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி மதர்ஸ்க்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இதை இது பார்க்கும்போது. தேங்க்ஸ். படம் எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஒன் டைம் வாட்சபிள், பார்க்கலாம். தியேட்டர் வந்து படத்தை பார்க்கலாம். அதாங்க, இப்போ 50+ ப்ரெக்னன்சி ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கவங்களாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அதில் இருக்க நடைமுறை சிக்கல்கள் என்ன, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. சாஃப்டாக பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக கொஞ்சம் லாக் இருக்குது. ஏன்னா அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு என்ன விஷயம்னு பேசுகிறதுக்கான அந்த ஒவ்வொரு கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் லாக் இருக்குது. ஆனால் அது சைன் ஆஃப் தேவைப்படுது. இல்லை, இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு அந்த எங்கு அவங்களுக்கு அந்த டீன்கெலாம் கனெக்ட் ஆகாது. மற்றபடி அந்த மேரேஜ் ஆனால் மேரேஜ் ஆக போகிற ப்ளஸ் 50+ அவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். படம் ஓவரா ஒரு சமம் ஒன்றை வாட்ச் பண்ணுங்க, வந்து பார்க்கலாம் தியேட்டரில். கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் பார்க்கணும். எஸ் தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. போரே அடிக்கல படம், அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்குள்ள சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது பையன் வந்து அந்த எமோஷ்னல் அந்த டெலிவரி நேரத்தில் இருப்பார்ல, அவர் கண்ணு கலங்குற மாதிரி இருந்து. கிறிஸ்மஸ் நேரத்தில் இந்த கொண்டாட்டமான படம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. மரியம்மா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், கொண்டாட்டமாக இருக்குது படம். நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி இதில் ஒரு மெச்சூரிட்டியாக இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்கு. படத்தை நம்மளை ஒன்றரை வைக்குது படம். புரியல, ரேகா மேடம் தான் இந்த படமே. ரேகா மேடம் தான் அந்த படமே. அவங்க இல்லைன்னா படமே இல்லை. அவங்க நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க படத்தில். ஓகே, நான் வந்து ஒரு கேஷுவலாக வந்தேன். ரேகா மேடம் இருக்காங்களே, சரி ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு வந்தேன். வந்த பிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்டான படம் பார்த்து சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. நன்றி. நல்லா இருந்துச்சுண்ணா.
அதில் ஃப்ரீடமாக இருக்கணும், எந்த ஏஜ் ஆனாலுமே எங்களுக்கு ஃப்ரீடம் வேணுன்ற மாதிரி சொன்னாங்க, அவ்வளோதான். ஆ, நல்லா இருந்துச்சு. அவங்க எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான், நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அதை கிளைமேக்ஸ் தானே பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைய பெற்றிருக்கும் போது அதை வந்து அவங்க பையனே பார்த்து அதை ஒரு நெகிழ்ச்சியாக இது பண்ணும்போது அது ஓகே. மீடியம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். நல்ல ஒரு ஒன்லைன் அதான் ஆக்சுவலாக வந்து இது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஓரளவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒன்லைனு. அதை வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் காஸ்டிங் க்ரூ அண்ட் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து அன் எலியில் நான் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து அலெக்சாண்டர் கேரக்டரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஷிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இன்னசென்ட்டாக, அவரோட இன்னசென்ஸும் அதில் த்ரோட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவரால் எல்லா காஸ்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரேக்கா மேம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்டு மாலதிக்கு வந்து வாழ்த்துக்கள், எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒருத்தவங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோட அம்மா வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏவிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மூலமாக. ஸோ அந்த அந்த ஒரு ஒன்லைனை எடுத்து அந்த எமோஷனல் ப்ளேலாம் பண்ணி நல்லா கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேனரை வந்து தமிழ் சினிமா கொடுத்துருக்காங்க. அது வாழ்த்துக்கள், நன்றி.